பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு சிக்கல்கள் இருக்கும், ஒரு குழப்பங்கள் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய ஊடகங்கள் தான் அப்படியே ஒடியாவில் கொரோனா பரவி இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, சைனாவில் அவங்க பேர் வந்து இறந்துட்டாங்க, ஜப்பானில் இறந்துட்டாங்க, ஹாங்காங்கில் இறந்துட்டாங்க, தாய்லாண்டில் இறந்துட்டாங்கன்ட்டு ஒரு பீதியை கிளப்பிட்டுருந்தாங்க. ஆனால் டெல்லி வழியாக வந்தேன், இப்போ சென்னையை வந்துட்டேன். நம்மளுக்கு கொரியாவில் வாழ்கிற தமிழர்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும், என்னென்னா அரசில் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எதுவும் ஒன்றும் சொல்லலை. பிசிஆர் சர்டிஃபிகேட் தேவையா தேவையில்லையா, வேக்சின் தேவையில்லையா தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு ஒன்றும் ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படின்னு ப்ரோட்டோக்கால் எதுவுமே தெரியல. கொரியாவில் இன்ச்சானில் ஏறும்போது எதுவுமே கேட்கவே இல்லை. நீங்கள் வந்து ஆர்டிபிசர் இன்ஜெக்ஷன் இது ஆர்டிபிசர் ரிப்போர்ட் இருக்கா இல்லை கோவிட் வேக்சின் இருக்கா அது கேட்கவே இல்லை. டிக்கெட் மட்டும் கேட்டாங்க, டிக்கெட் போட்டுட்டு நேராக டெல்லி வந்தோம். டெல்லி வரும்போது அங்கே இருந்தாங்க, அது வந்து ரேண்டம்லி ஒரு 2% ஒரு 100 ஒரு 2 பேருக்கு வந்து சாம்பிள் எடுப்பாங்க. அது இன்றைக்கி மட்டும் நடக்கலை, எனக்கு தெரிஞ்சு நான் போன ஜூன் ஜூலை மாதம் வந்தேன் அப்பயும் ரேண்டமாக எடுப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் தான், அது கம்பல்சரி கிடையாது. ஒரு ஃப்ளைட்டில் ஒரு 100 பேர் வராங்கன்னா அந்த 100 பேருக்கும் வந்து வேக்சின் பண்ணிக்கவும், அந்த ஃப்ளைட்டில் 100 பேர் வராங்கன்னா அந்த 100 பேருக்கும் கோவிட் டெஸ்ட்டு குவாரண்டைனு அப்படி எதுவுமே இல்லை. 100 ஒரு 2 பேர் ரேண்டமாக பார்ப்பாங்க, அதுவும் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா யாருமே அதை பார்க்க மாட்டுறாங்க. அதில் இது டெல்லியில் தான் இந்த இது. டெல்லியிலேருந்து அப்புறம் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் வந்து உள்ளே வந்து அப்படியே இப்போ நைட்டு இரவு வந்து ஒரு 11:30 அப்படி ஒன்று எதுவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. முடிஞ்சால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிங்க, மாஸ்க் போட்டுக்குங்க. ஏன்னா இங்கே நம்ம டிவி சேனலில் காட்டுற மாதிரி ஐயோ ஐயோயோ கொரோனா பரவுது பரவுதுன்ற மாதிரி இங்கே யாருமே அப்படி பயப்படவும் இல்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஓகே, பார்ப்போம்.